வணக்கம் தமிழா, தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உணதாக்கு தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ஆர்ஆர்பி குரூப் டி. நம்ம வாய்ப்பு நம்ம உரிமை விட்டு கொடுக்காதே. ஓகே, ஏன் சார் இந்த தலைப்பு வச்சுருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான சந்தேகம் அனைத்துமே இதில் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய தமிழ் அகாடமியில் யூடியூப்லேயும் சரி டெலகிராம்லேயும் சரி ஆர்ஆர்பி சம்மந்தமான வீடியோஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துக்கிட்டு வரோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் கண்டிப்பாக ரயில்வேல முழுசாக உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். நம்ம முழுக்க முழுக்க நீங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்று, கண்டினியூட்டிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஏன் சார் நம்ம வாய்ப்பு நம்ம உரிமை அப்படிங்கிறீங்களா? இப்போ டிஎன்பிசி தேர்வாக இருக்கட்டும். ஓகேங்களா? டிஎன்பிசி தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிசி தேர்வு யார் வேணால் எழுதலாம். இந்தியாவில் உள்ள எந்த ஒரு இந்திய ஒரு குடிமகனும் டிஎன்பிசி தேர்வு எழுதலாம். ஆனால் இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்க, தமிழ் மொழி தகுதி தேர்வு கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போ அவங்களுமே அந்த தமிழை படிச்சுட்டு 40% மார்க் எடுத்தால் தான் அடுத்த பேப்பரை அவங்க செல் திருத்துவாங்க. ஓகேங்களா? ஆனால் ஆர்ஆர்பியில் அப்படி கிடையாது. இங்கேயும் அதே தான். என்னது, எந்த ஒரு ஸ்டேட்காரங்க கூட என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஜோனில் கூட நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ சென்னையில் எவ்வளோ வேகன்சி இருக்குது? அதாவது சவுத்தன் ரயில்வேயில் கிட்டத்தட்ட 9500 மேற்பட்ட காலியிடங்கள் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமாக போகணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ உங்களாம் போகிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நார்த் சைடு உள்ளவங்க வட மாநிலத்தவங்க பார்த்திங்கன்னா, இந்த நம்முடைய சவுத்தன் ரயில்வேலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஈஸியாக வேலை வாங்கிறாங்க. ஏன் சார் அவங்க வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறாங்க? ஏன் அப்படின்னா, இப்போ நம்முடைய சவுத்தன் ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விண்ணப்பத்தாரர்கள் போட்டியாளர் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக இருக்கும் அவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஏன் சார், நம்ம அவங்களோட நம்ம கல்வி அறிவில் பார்த்தா நம்ம முன்னாடி தான் இருக்கோம், அப்போ நம்மளால் ஏன் பாஸ் ஆக முடியல? ஸோ இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையை நோக்கி தான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முழுக்க முழுக்க அவங்க அதே வேலை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் கூட அங்கே அதிகமாக இருக்காது. ஃபுல் முழுக்க முழுக்க என்ன தான் ட்ரை பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஜாப் தான். அவங்க ஸ்கூல் படிக்கும்போது கூட கவர்மெண்ட் ஜாப் நோக்கி தான் படிச்சுக்கிட்டே இருப்பான். ஓகேங்களா? அவங்களுடைய மார்க்ஸ்லாம் பார்த்தினா கம்மியாக இருக்கும், அவரேஜாக தான் பாஸ் பண்ணுவான். ஆனால் போட்டித் தேர்வு பார்த்தீங்கன்னா நல்லா முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து இங்கே போட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கூட போட்டி போடும்போது ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடாங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இப்போ டிஎன்பிசி தேர்வுலாம் படித்தா பாஸ் ஆக முடியாது சார், நம்ம டிஎன்பிசி தேர்வுல எழுதுகிறோம், அப்போ நம்மளால் ரயில்வே தேர்வு எடுத்து பாஸ் ஆக முடியாது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அப்படி கிடையாது, கண்டிப்பாக நான் பாஸ் பண்ண முடியும். ஏன் சார்? ஓகே, நம்ம மேக்ஸ் ரீசனிங் கிட்டத்தில் 55 கொஸ்டின் கேட்குறாங்கல்ல. ஓகே, மேக்ஸ் ரீசனிங் டாபிக் மாறவே மாறாது, நம்மளுடைய நாலேஜை வச்சு கண்டிப்பாக அடிக்க முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்குறோம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் கண்டிப்பாக ஆர்ஆர்பியில் பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இவ்வளோ வேகன்சி வச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 50-100 எப்படி தான் வேலைக்கு போவாங்க? மேக்ஸிமம் நார்த் சைடு உள்ளவங்க தான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும், நம்மளை தமிழ்நாட்டில் தான் அதிகமாக போக முடியல. அப்போ போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு கிடையாது, அவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிடுறான், இங்கே வந்து போட்டி போட நினைக்கிறான். அப்போ அந்த போட்டி போடுறது நம்ம டஃப் கொடுத்து நம்ம வேலைக்கு போகணும், அடுத்து இந்த பக்கம் எவனோ அப்ளை பண்ணி நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளால் முடியும். இதுக்கு என்ன பண்ணும், மேக்ஸ் ரீசனிங் செம்ம தரமாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ சயின்ஸ் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் சொல்கிறாங்க சார், எப்படி சார் நம்ம படிக்கிறதுன்னு கேட்பாங்க சில பேர். இப்போ சிபிஎஸ் சிலபஸ் சொல்லிட்டு போகிறான், எவ்வளோ 25 கொஸ்டின் சிபிஎஸ் சிலபஸ் கொஸ்டின் கேட்க முடியுமா? கிடையாது. நீங்கள் அந்த கொஸ்டின் 4 ஆப்ஷன் பார்த்தாலும் தெரிஞ்சிடுங்க, கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக சிபிஎஸ் சிலபஸ் 25 கொஸ்டின் கேட்டாலும் சரி, நீங்கள் நம்மளுடைய இதை படித்தாலே கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, 20 கொஸ்டின் கிட்ட மேலே அடிச்சிருவீங்க. ஓகேங்களா? அடுத்து ஜிகே, ஜிகே வந்து காமனான ஒரு டாபிக் தான், யார் வேணாலும் அடிக்க முடியும். அதுதான் ஸ்டேட்டிக் ஜிகேன்னு சொல்கிறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது நம்ம நல்லா தரவாயிட்டாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அப்போ மேக்ஸ் ரீசனிங் நல்லா தரவாக இருக்கணும். ஸோ ஓகே, அடுத்து சயின்ஸு, அடுத்து ஜிகே. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. இல்லை சார் எனக்கு வந்து எப்படி புரிஞ்சு படிக்க முடியலன்னா, மக்கா பாசம் பண்ணிடு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும். ஏன் அப்படின்னா, அதே கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆகக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் நல்லா முக்கியத்துவம் கொடுங்க, அதில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ அது நல்லாவே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிங்க. ஓகேங்களா? நீங்கள் ஏதோ படிச்சுட்டு போயிட்டு நீங்கள் ஒரு ஜோனில் படிச்சு போயிட்டே இருப்பீங்க, இங்கே கொஸ்டின் வந்து வேற மாதிரி இருக்கும், அப்போ உங்களால் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா தான் நீ அதுக்கேற்ற மாதிரி தான் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா?
கண்டிப்பா போலாம்ப்பா, நம்ம வாய்ப்பை கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி ஈஸியாக வேலை வேண்டி போகிறாங்க. சிந்தோடு நம்ம வேலையை நம்ம தான் வாங்கணும். உங்களை தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நம்மளோட தமிழ் ஆடம் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து வீடியோஸ் போட்டே இருப்போம், பிடிஎஃப் கொடுத்துட்டே இருப்போம். சரி, இதை நல்லா ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். உங்களாம் இப்போ ரயில்வே தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானதில் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு தேர்வு தான். இப்போ டிஎன்பிஎஸ் டிஎன்யூஎஸ் ஆகி சொல்கிறோம் போலீஸ்க்கு, ஸோ அதே மாதிரி தான் ரயில்வே. ஓகேங்களா, இப்போ போலீஸ் எக்ஸாம் ஈஸியாக தானே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி முடித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படித்தவங்க இதில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் பாஸ் பண்ணிடுவோம் ஈஸியாகவே. ஸோ அதே மாதிரி தான் அவங்க நார்த் சிட்டி உள்ளவங்களும் படித்து நம்மளுடைய ஜோனில் எழுதிட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம இதோட விடக்கூடாது. நல்லா நம்ம முயற்சியை கொடுக்கணும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மினிமம் 10 ஹவராச்சும் படிச்சுட்டே இருக்கும், மினிமம் 10 மணி நேரமாச்சும் படிக்கணும். இது வந்து குறைந்தபட்ச டைம் தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய காலங்கள் எவ்வளோ, இன்னும் 2 மாதங்கள் தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா பிப்ரவரி 23 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, பிப்ரவரி 23 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த வாய்ப்பை நம்ம கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா இதில் கொஞ்சம் தேதி வந்து மாறுமா சாப்பிடுங்க கேட்டால் மாறாது. இந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேதி மாறாது, நம்ம ஈஸியாக நல்லா படித்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, இது பல்வேறு கட்டங்கள் நடக்க இருக்குது. ஓகேங்களா, ஸோ எத்தனை கட்டமாக நடந்துட்டு போகுது, நீங்கள் இந்த 2 மாதத்துக்குள்ளே முடிச்சுருங்க. ஸோ உங்களுக்கு லேட்டாக தேதி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அப்போ எப்பயுமே ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னு பண்ணணும், படிக்கிறது ஒரு விஷயம், அடுத்து அதை டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், அதை ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா, அப்புறம் திரும்படியும் படிக்கணும், டெஸ்ட்டு போடணும், ரிவிஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டினியூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லாவே ஸ்கோர் எடுத்து பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து நிறைய பேர் ரயில்வே தேர்வுக்கு போகணும், அதுக்கு நல்ல முழு முயற்சியில் இறங்க. வேறு எந்த மாதிரி வீடியோஸ் தேவை அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு போனால் கண்டிப்பாக அந்த வீடியோ கொடுக்குறது ரெடியாகவே தான் இருக்கும். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.